எங்க குடும்பம் பிரிஞ்சு போயிடும், எங்க எங்க குடும்பத்தின் மானம் அறிந்து போயிடும், எல்லாம் டென்ஷன் ஆக்குறாங்க. நீங்க பார்த்தா அந்த குடத்துல போய் தண்ணீர் உப்பு சொல்றீங்களே, இப்ப தேவையா இருக்குது திராட்சை ரசம். நல்லா கவனிங்க, நம்மளுக்கு தேவை, அற்புதத்துக்கு தேவை விசுவாசம். விசுவாசம், என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவன் எனக்காக யாவும் சேர்ந்து முடிப்பார். அமேன். என் இயேசு என்னை வெக்கப்பட விடவே மாட்டார். விசுவாசங்க. ஆண்டு ஆறு கூட தண்ணீர் ஒப்பு சொன்னாங்க, சீஷருக்கு நல்லா தெரியும், அவரு ஐந்து அப்பம் ரெண்டு மீன் அஞ்சாறு பேர் கொடுத்து 12 கோடி ரொப்பி விச்சாச்சான். அமேன். எத்தனை அற்புதங்கள் சீஷர்கள் கூட பார்த்தாங்க இல்லையா. சீஷர் நல்லா தெரியும், இந்த இடத்துல கூட அற்புதம் செய்ய ஏசப்பாக்கு லேசான காரியம். அகல சீஷர் எதுவுமே பேசல. ஏசப்பா சொன்னபடியே அந்த குளத்தில் என்ன பண்ணாங்க, தண்ணீர் ஒப்பிட்டாங்க. இதுவரை ஏசப்பாக்கும் சீஷருக்கும் மாத்திரம் தெரியும், பையன் வீட்டுக்கு தெரியாது, வந்துக்கிற சொந்த பந்தங்களுக்கு தெரியாது, கல்யாணத்துக்கு வந்துக்கிற நண்பர்களுக்கு தெரியாது, ஏசப்பாக்கும் சீஷருக்கு மாத்திரம் தெரியும். ஆண்டவரே அந்த தண்ணீரை திராட்சரசம் மாத்துறாரு. என் அன்பு சகோதரா, ஒருவேளை நீங்க கேள்வி கேட்கலாம், ஒருவேளை உங்களுக்குள்ள அவிசுவாசம் இருக்கலாம், சத்ரு வேலை உங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதத்தை உண்டாக்கலாம். எப்படி பிரதர் தண்ணி ரசமா மாற முடியும், எப்படி தண்ணீரை ரசரசமா மாத்த முடியும்? அன்பு சகோதரா, இந்த வாக்குவாதம் இருக்கிறதுனாலதான், இந்த சந்தேகம் உனக்குள்ள இருக்கிறதுனாலதான், இந்த அவிசுவாசம் உனக்குள்ள இருக்கிறதுனாலதான் தேவோட மகிமை பார்க்க முடியல, தேவன் உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய முடியல. கவுனிங்க, ஆண்டவர் அந்த தண்ணீரை நம்ம திராட்சரசம் மாத்திட்டாரு. கல்யாணத்துக்கு வந்தவங்கலாம் கேட்கிறாங்க, என்னப்பா இந்த திராட்சரசம் இவ்வளவு டேஸ்டா இருக்குது, இவ்வளவு ஸ்பெஷலா இருக்குது. கேட்கத்தக்கதாக, சொல்லத்தக்கதாக, மகிமைப்படத்தக்கதாக தேவன் அந்த திருமண வீட்டில் அற்புதம் செய்து தன் மகிமை வெளிப்படுத்தினாரு. சீஷர் என்ன பண்ணாங்களாம், விசுவாசித்தார்களா. தேவன் சர்வத்திசை வல்லவர். சரி கவுனிங்க, இந்த திருமணத்தில் அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாற்றி அற்புதம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது அந்த அந்த கல்யாண வீட்டுக்காரு ஏசப்பா என்ன பண்ணாங்க, கூப்பிட்டாங்க. உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா, உங்க வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கணுமா, உங்க குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கணுமா, உங்க சரீரத்துக்கு வியாதியிலிருந்து நீ ஒரு அற்புதம் பார்க்கணுமா? அன்பு சகோதரா, ஒருவேளை ஐயோ எனக்கு வயசு மீறியும் திருமணம் நடக்க மாட்டேங்குது, திருமணம் ஆகி ரெண்டு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கொள்ளத பாக்கி இல்லை, நான் எதிர்பார்க்கிற வேலை இல்லை, நான் எதிர்பார்க்கிற சம்பளம் இல்லை, என் குடும்பத்தில் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் இல்லை. நினைக்கிற சகோதரி, நினைக்கிற சகோதரா, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்யணுமா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில முதலாவது அற்புதம் செய்யற தேவனை கூப்பிடுங்க. இயேசு வராம அற்புதம் நடக்காதுங்க. அவர் அற்புதத்தின் தேவன். பாருங்க, அந்த காணா ஒரு கல்யாணத்துல அந்த தண்ணீரை திராட்சை ரசம் மாத்தி அற்புதம் செய்ய முக்கியமான காரியம், அன்னைக்கு அந்த திருமணம் ஆசிரியமா இருக்க காரணம், அந்த திருமண குடும்பத்தாரு அன்னைக்கு வெக்கப்பட்டு போகாததுக்கு காரணம் இயேசுவை கூப்பிட்டாங்க. ரெண்டாவது, மரியம்மா மூலமா அவங்க வாழ்க்கையில என்ன குறை, என்ன குறை இருக்குது, என்ன காரியத்துல அற்புதம் எதிர்பார்க்கறாங்க சொன்னாங்க. மூணாவது, ஒண்ணு கூப்பிட்டாங்க, ரெண்டாவது குறைகளை எந்த காலத்து அற்புதம் வேணும் மனசு தெரிந்து சொன்னாங்க. மனசுலே வச்சு கொடுக்கறதுனால துக்கம் தான் வரும், பலவீனம் தான் வரும், அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். தேவன் சொல்கிறது அவர் இதயத்தில், அவர் பாதத்தில் நம்ம இதயத்தில் பாதம் என்ன பண்ணுமா, ஊற்றி விடு. உன் பாதத்தை அவர் பாதத்தில் ஊற்றி விடு, அதாவது கூப்பிடு. ரெண்டாவது அவருக்கு சொல்லு. மூணாவது, மரியம் சொல்றாங்க சீஷரை பார்த்து, அவர் என்ன சொல்றாரோ அப்படியே செய்யுங்க. இயேசு பேசுகிற தேவனுங்க, அவர் காண்கிற தேவன். அவர் கூப்பிட்டீங்களா, அவர் சொல்றீங்களா, அவர் உங்களோட பேசுவாரு. உன் அற்புதத்துக்கு என்ன தடை,
உன் அற்புதத்துக்கு என்ன தடையா இருக்குது? கர்த்தர் ஆலோசனை கொடுப்பாரு, கர்த்தர் பேசுவாரு, கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைக்கு விசுவாசி, அந்த ஆலோசனைக்கு நீ கீழ்படி. ஆண்டவர் கூப்பிட்டாங்க, சொன்னாங்க, அவர் சொன்னபடி நாலாவது செய்தாங்க. சீஷர் வந்து கேட்கல, என்னப்பா அவங்க திராட்சரச இல்லைன்றாங்க, நீங்க பண்ண கொடுக்கல, தண்ணீர் ஒப்ப பண்ணல, கேட்கல, அவிசுவாச பண்ணல, வாக்குவாதம் பண்ணல, வாக்குவாதம் பண்ணல, அவங்க சொன்னபடியே தண்ணீரை ரொப்பினாங்க, நிரப்பினாங்க. கர்த்தர் அந்த தண்ணீரை திராட்சரசம் மாத்தாங்க. இதுக்கு ஒரே காரணம், கூப்பிட்டாங்க, சொன்னாங்க, ஆலோசனை கொடுத்ததுபடி அவங்க செய்தாங்க, அங்க அற்புதம் நடந்தது. அதான் சொல்லப்படுகிறது, அவர் முதலாவது அற்புதம் சேர்ந்து தன் மகிமை என்ன பண்ணாராம், வெளிப்படுத்தினாரா.